லட்சுமி வந்து பாரதி வீட்டிலேருந்து கிளம்பி எங்கேயோ போயிடறான் அடுத்த சீனில் வந்து கனமா போயிட்டு ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்காங்க அவங்க சாப்பாடை கட்டி இந்த மாதிரி குமார கட்ட வந்து கொடுத்துடுறாங்க ஸ்கூலுக்கு பட் அங்கே போயிட்டு பார்த்தா லட்சுமி காணா எங்கேயுமே இல்லையேமா ஏமா காலையில் கூட்டிட்டு போய் விட்ட பிள்ளை இப்போ காணாமேமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமாட்ட போயிட்டு புலம்புறாங்க கண்ணமாக்க என்ன பண்ணுறதே தெரியல அந்த ஒரு அழுகையாக வருது இன்னதான் ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பாரதியோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க என்னோட பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ பொண்ணு தானே நீயே தேடிக்க அப்படிங்க மாதிரி பாரதி ரொம்ப கூலாக சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி கண்ணம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது பொண்ணு வந்து கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வ அழுதுகிட்டே வந்துடுறாங்க நெக்ஸ்ட் ஏனில் வந்து பாரதிக்கு ஒரு இதாக இருக்குது என்ன தான் ஆச்சுன்னு தெரியலே அப்படி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் அவங்க கரெக்டாக வரா உடனே லட்சுமியை பார்த்து காரை நிப்பாட்டிட்டு இறங்குறாங்க என்னம்மா நீ இப்படி வந்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா வந்து எப்படியாவது என் கடலை காட்டியிரு கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த சாமிகிட்ட வேண்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள் சரி ஏன் இப்படி அம்மாட்ட சொல்லாமல் கொல்லாமல் வந்து அம்மா இவ்வளோ பதிருவாங்க ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அன்றைக்கே தான் உன்ட்ட சொல்லிட்டேன் உனக்கு அப்பா வந்து அம்மா அவும்தான்ண்டு அப்புறமும் ஏன் நீ தேடுற அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா அங்கிள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்கிள் அப்படிங்க மாதிரி அவள் சொல்லுவாள் அதுக்கப்புறம் வந்து சரி வீட்டுக்கு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சுப்பாங்க அப்ப வந்து அவன் நினைப்பா அப்பா கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதோட நாளைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்